சூப்பராக இருக்கும். திஸ் மை த ஸ்குட் த ஃபிலிம். ஓகே, செம்மையாக இருக்கும். சில விஷயங்களை வந்து லவ் பண்ணும்போது சில ஃப்ராங்காக இருக்கணும், சில விஷயங்கள் சொல்லவும் மறைக்கக்கூடாது. கூட இருந்த நண்பராக யாராக இருந்தாலும் அது ஒத்துமையாக இருந்தால் மட்டும் தான் லவ் ஜெயிக்க முடியும். தேவையில்லாமல் மூட்டி விட்டா அப்படி இப்படி போயிட்டு தான் இருக்கும். அப்படிங்கும்போது நல்லா சிறைய காதல் வந்து செஞ்சு கிடக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாமல் காதல் ஒன்றையும் மையமாக எடுத்துப்போம். அந்த அரசியலே நல்ல அருமையான ஒரு படம், கண்டிப்பாக போய் எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துங்க, எது வேணாமோ விட்டு தொலைச்சிடுங்க. ஓகேவா, இதுதான். ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆர்டிஸ்ட். இப்போ என்ன படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, ராவண கோட்டம் அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ போகிறேன். நீ பாட்டுக்கு எனக்கு முத்தம் கொடுத்துட்டு வந்துட்ட, இனி என்ன யாரு கட்டிக்குவா? நீ தான் கட்டிக்கணும். வரவே வேணான்னு அறுத்து கழுவிட்டோம், இன்னும் என்னடி மாமா வாமான்னு. விக்ரம் சுகுமார் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சாந்தனு பாக்கியராஜ், பிரபு, ஆனந்தி, இளவரசு, சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்க இளவரசு, சஞ்சய் சரவணன் மற்றும் பல எல்லாமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கதையை கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பொலிட்டிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. கன்ஃபார்ம் பொலிட்டிக்கல் இருக்குது. இரண்டாவது வந்து காதல் கண்டிப்பாக இதில் இருக்குது. அப்புறம் ஜாதி கலவரம் அந்த மாதிரி மேட்டர்லாம் கண்டிப்பாக இதில் இருக்குது. இந்த படத்தில் வந்து ஆன்லைன் பார்ப்போம். அழகான ஊர், ஒரு ஊரில் வந்து அந்த ஊரில் ரெண்டு கீழே தெரு மேலே தெருன்னு இருக்குது. அங்கே ரெண்டு பேர் இளவரசு ஒரு ஆள் இருக்கிறாரு கீழே தெருவில், மேலே தெருவில் வந்து பிரபு இருக்காங்க. அங்கே ரெண்டு பேருமே அழகான முறையில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து இந்த ரெண்டு ஊரையும் காப்பாற்றிக்கிட்டு உள்ள எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லதெல்லாம் சர்வ் பண்ணிக்கிட்டு எல்லாமே ஊரில் பஞ்சாயத்துக்கிட்டு எல்லாமே சூப்பராக ரெண்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சாந்தனும் சஞ்சய் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. அங்கே ரெண்டு பேருமே நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்குது. அந்த சமயத்தில் ஒரு கோயில் திருவிழா வருது. அந்த திருவிழா வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிற பிரபு அந்த இளவரசன் முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் சாந்தனும் சஞ்சயம் வந்து ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கா பண்ணிகிட்ருக்கேன். அந்த சமயத்தில் தான் வந்து ஒரு கெஸ்ட்டு உறவுக்காரராக வந்து ஆனந்தி உள்ளே வராங்க. ஆனந்தி நடிச்சிருக்காங்க, ஆனந்தி இந்த படத்தை ஹீரோயின். அவங்க வந்திருக்காங்க. வந்தவுடனே ஆனந்தியை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சாந்தனும் ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. லவ் ஸ்டார்ட்டாக போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்சிக்காரன் அவன் உள்ளே வரான். வந்தவொடனே எப்படின்னா, நான் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ என்ன சொல்கிறார் பிரபு வந்து, நான் அன்னதானம் பண்ணுறதெல்லாம் இங்கே வச்சிக்கூடாது, அப்புறம் கச்சி கொடி நட்டுவோம், அது நட்டுவோம், இது வைப்போம், அது வைப்போம், இந்த வேலையை இருக்கக்கூடாதுனு சொல்கிறான். அப்புறம் அவன் கெஞ்சிறாரு அந்த எம்எல்ஏ, எப்படியாச்சும் வந்து நான் இதை கொடுங்க, அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படி சொல்கிறேன். திரும்பியும் வந்து அவன் கிஃப்ட் கொடுக்க அன்னதானத்தோடு சேர்த்து கிஃப்ட் கொடுக்கும்போது சில விஷயங்கள் கட்சி கொடியை வச்சு மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுறான். அப்போ சாந்தனு போய் அடித்து வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இதாகிடுது, அதுக்கு வானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி திரும்பி நான் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன், கொல்ல மாட்டேன், என் ஊருக்கு வரும்போது கட்சி குடியிலையும் வரக்கூடாது, ஓகேவா, கட்சி சம்மந்தமாக காரில் குடி கூட பிறக்க முடியல, கழட்டி விட்டு தான் வரும்னு சொல்லி வராங்க. வந்தவொன்னே அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க. அன்னதானம் பண்ணும்போது ஹலோன்ஸ் பண்ணுறாங்க, யாருமே வந்து அன்னதானம் சாப்பிட வரதில்லை. அதுக்கப்புறம் கிஃப்ட்டு தராங்க, அதுக்கும் வரதில்லை. அப்புறம் வந்து 10,000 ரூபா தானே அப்படின்னு சொல்கிறாரு, 5,000 ரூபா 10,000 ரூபா ஒரு ஆளுக்கு இந்த அன்னதானம் சாப்பிட்ட பிறகு அதுக்கும் வர ஆள் இல்லை. அதுக்கப்புறம் 15,000 ரூபா தரேன்னு சொல்கிறாரு, அதுக்கும் வர ஆள் இல்லை. பார்த்துங்க, 5,000 ரூபா 10,000 ரூபா 15,000 ரூபாங்கும்போது வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சாரான்னு தெரியல. அந்த மாதிரி கேரக்டரில் வருது, அதான் பொலிட்டிகல் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் ரெக்ஸ்பான்ஸ் இல்லாமல் யாரும் வராமல் 6 மணி போல் இந்த ஊரில் வந்து வெளியூர்காரன் இருக்கக்கூடாது, ஏதாவது போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மோட்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து வில்லனாக ஒருத்தன் பண்ணியிருப்பான் முருகன் சொல்லிட்டு, சூப்பராக பண்ணியிருந்தார். முருகனுக்கு வந்து ஒரு கையெல்லாம் பண்ணியிருப்பார். அவர் எப்படி இந்த வந்து இந்த ஊருக்குள்ளே கலவரத்தை வளர்க்குறது, கீழே தெரு மேலே தெரு எப்படி கலவரத்தை மூட்டுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு பண்ணி கூட உனக்கு நல்ல ஒரு போஸ்டிங் தரேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த முருகன் வந்து நிறைய வேலைகள் பார்ப்பார். அப்புறம் அழகான லவ் போயிட்டுருக்கோம், ஓகே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அத்தை பொண்ணு லவ் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி அத்தை பொண்ணு வாழ்க்கை லவ் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நான் ஃபியூச்சர் படம் பண்ண போகிறேன், அதுக்கு ஸ்கிரிப்ட் நீ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு முதல் சொல்லிக்கிறேன். ஸ்கிரிப்ட் நீ தான் ஓப்பன் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம், தெரிவிச்சுக்கிறேன். அதுலேயும் வந்து அத்தை பொண்ணு மாமன் பையன் நானாக இருப்பேன், அதான் ஹீரோ பண்ண போகிறேன். அந்த மாதிரி எனக்கு ஹீரோவில் குஷில் அதுக்கேற்ற மாதிரிலாம் மாறலாம். அந்த மாதிரி பொஷன் இருக்கும்போது நான் எத்தனை வயசு லவ் பண்ண அதில் போனேன் அந்த மாதிரி மேட்டர்லாம் வரும்போது பார்க்கும்போதெல்லாம் நம்மளோட சில விஷயங்கள்லாம் வந்து கனெக்ட் ஆகிச்சு, சூப்பர் லவ்வாக இருந்துச்சு. அந்த லவ் இருக்கும்போது அது சஞ்சய் இருக்கார், அவர் உள்ளூர் ஆப்போசிட்டில் அந்த ஊரில் கீழே தெருவில் இருக்கார். அவர் வந்து என்ன செய்வார்னா, முருக மூட்டி மூட்டி விட்ருவான், உங்களை லவ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு, நீ லவ் பண்ண அவனு சொல்லிட்டு ரெண்டு லவ்வில் சண்டை வந்து அப்புறம் வந்து இவன் வந்து பயங்கரமான குழப்பப்படி உண்டாக்கி அப்புறமேல அந்த ஊர் வந்து திரும்பி ஒன்றா செஞ்சா எப்படி என்ன ஆச்சு, என்ன குழப்பம் அடைஞ்சி அப்படிங்கிற காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த லவ்வை கொண்டு போயிட்டு அழகான லவ் முறையில் கொண்டு போயிட்டு அழகான கொண்டில் கொண்டு போய் அந்த அரசியல்வாதி உள்ளே வந்து என்னென்ன ஒரு அரசியல்வாதினா டைரெக்டாக அவர் பண்ணுறதில்ல, வேற அவனை உள்ளே வச்சு கொண்டு வர்றது, ஓகேவா. அந்த கரும இந்த நிறையா நம்ம ஊர்லாம் பார்த்துருப்போம், நிறையா இருக்கும், என்னப்பா இது வந்து கருவலக்காடு வந்து இருந்தால் தண்ணி பஞ்சங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ஊர்லேயும் இருக்குது நிறையா, எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது எப்படின்னா நமக்கு எப்போ தண்ணி நம்ம கொண்டு கிடைக்கிது அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து கருவலக்காடுங்கிறது தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க, ஓகேவா. அது வந்து ஆக்சுவலாக வந்து
ஆஸ்திரேலியாவிலேருந்து தூவப்பட்டு இங்கே வளரக்கூடியது. அதுதான் சில கிராமத்தில் இருக்கனால தண்ணி பஞ்சங்கள் அதிகமாக இருக்குது. கருவக்காடுங்கிறது வந்து அதுவும் ரொம்ப நல்லது. ஓகேவா, வெறவு எரிக்கிறதுக்கு மற்றதுக்கெல்லாம் நல்லது. அது ரெண்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி புரிஞ்சிக்கின்னு. கண்டிப்பாக காப்பிரைட்டு சொல்லுவாங்களா, அந்த சில விஷயங்கள் வந்து ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு, இதனால் வந்து காப்பிரைட் நிறுவனம் இயங்குறது வந்துன்னு இந்த கருவளம் காடு இருக்க அதில் கறிகள் மூலியமாக தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம இங்கேயே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ மூலம் இங்கே வந்துட்டால் இது எல்லாத்தையும் ஊர் மக்கள்லாம் காலி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பெரிய ஃபேக்ட்ரி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால உள்ள சூழ்ச்சிகள் தான் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இதெல்லாம் தடுத்து எப்படி சாந்தனு வந்து சரியான முறையில் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து காமிப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்து அவர் அடிச்சு இழுத்துட்டு வரும்போதுலாம் சூப்பராக இருக்கும். என்னடா இது இப்படி அடிச்சு, இதுக்கு மேலே என்ன ஸ்டோரி வரப்போகுது அப்படின்னு நினப்போம். அதுக்கப்புறம் அவர் தடுமாறி தட்டடி திரும்பி வந்து லவ் பண்ணுறது சூப்பராக இருக்கும். திஸ் மை த ஸ்குட் த ஃபிலிம். ஓகே, செம்மையாக இருக்கும். சில விஷயங்களை வந்து லவ் பண்ணும்போது சில ஃப்ராங்காக இருக்கணும். சில விஷயங்கள் சொல்லவும் மறைக்கக்கூடாது. கூட இருந்த நண்பராக யாராக இருந்தாலும் அது ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் லவ் ஜெயிக்க முடியும். தேவையில்லாமல் மூட்டி விட்டால் அப்படி இப்படி போயிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிற நல்லா சிறைய காதல் வந்து செஞ்சு கிடக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாமல் காதல் ஒன்றையும் மையமாக எடுத்துப்போம். அந்த அரசியலை விட அரசியல் இருக்குது. அரசியல் சார்ந்த படம் தான் இது, பொலிட்டிக்கல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பி நிறுவனம் பற்றிலாம் சொல்லுது, அப்புறம் ஜாதி மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுது. இருந்தாலும் வந்து அந்த உணர்ந்துட்டான். ஓகேவா, அதான் மேட்ரு. சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு ஊரில் கீழத்துற மேலத்தில் ஃப்ரெண்டாக இருக்கும்போது இந்த மூட்டி விட்டு பிரச்சனைலாம் ஆகும்போது தேவையில்லாமல் எல்லாம் பண்ணி அவர் போலீஸ் எஸ்ஐவி சாந்தனே அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து அவர் நல்ல ஒரு பொசிஷன் பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பு சூப்பராக இருந்துச்சு படத்தில். சாந்து நடிப்பு சூப்பராக இருந்தாரு, ரொம்ப பிடிச்சிச்சு. சஞ்சய் சரவணன் சூப்பராக பண்ணியிருந்தார். அவருக்கு சல்யூட் வச்சுக்கிறேன். அவர் நெக்ஸ்ட் படம் பண்ணுங்கள். அவர் பாடி இந்த பாடிலாம் சொன்னான், செம்மையாக இருந்துச்சிங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவர் போலீஸுக்கு தரமான ஆள் தான். நல்ல ஒரு படம். கண்டிப்பாக பிரபு வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த வேறு தெரிக்க விட்டான்னு சொல்லலாம். நம்ம கதைக்குள்ளே நம்ம வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு ஸ்லோ மோஷன்லாம் இல்லவே இல்லை. அடுத்தது இடத்து என்ன ஒரு விறுவிப்பாக தான் இருந்துச்சு படம். வந்து நல்ல அருமையான ஒரு படம். கண்டிப்பாக போய் எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துங்க, எது வேணாமோ விட்டு தொலைச்சிடுங்க. ஓகேவா, இதுதான் படம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு ப்ளஸ்ஸை ஒன்றையும் எடுத்துகிட்டு வரணும், மைனஸ் ஒன்றையும் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, எது நியாயமாக இருக்கோ அதை ஒன்றும் எடுத்துருவாங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நினைச்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லா படமும் நல்ல படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரிவ்யூ வந்து ராவண கூட்டம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில்லைக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறல. உங்கள் அட்ரஸ் மாதிரி பாய்.